உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அட்லி பிகில் படத்திற்காக கடுமையாக உழைச்சிட்டு இருக்காரு. விஜயின் சினிமா பயணத்தில் முதல் முறையாக ஒரு விளையாட்டு பயிற்சியாளராக நடிச்சிட்டு இருக்காரு. அதை பார்க்கவே ரசிகர்கள் ஆவலாக காத்துட்டு இருக்காங்க. தீபாவளி ரிலீஸ் என்பதால் ஒவ்வொரு விஷயத்தையும் படக்குழு பொறுமையாக ரிலீஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. அட்லி இயக்கத்தில் விஜய் நடித்து வரும் படத்திற்கு ரஹ்மான் இசை அமைச்சிட்டு இருக்காரு. தெரியும் பரிசல் படங்களை தொடர்ந்து மீண்டும் இந்த மூவர் கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதற்கு முன் சர்க்கார் அழகிய தமிழ் மகன் உதயா படங்களில் ரஹ்மான் விஜயுடன் இணைஞ்சிருக்காரு. மற்ற பிரபல ஹீரோக்களுக்கும் அவர் இசையமைச்சிட்டு இருக்காரு. தமிழர்களுக்கு உலக அளவில் பெருமை சேர்த்தவர் ஏ ஆர் ரஹ்மான். இவர் இசையமைப்பில் வெளியாகும் அனைத்து படங்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்றிட்டு இருக்கு. இவர் குறிப்பிட்ட படங்களுக்கு மட்டுமே இசையமைச்சிட்டு இருக்காரு. இவருக்கான ரசிகர்கள் கூட்டம் மிகப்பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு. தற்போது அதிகமான தமிழ் படங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இசையமைச்சிட்டு இருக்காரு. அதிலும் தளபதி விஜயின் படங்களுக்கு இவர் தான் தொடர்ந்து இசையமைச்சிட்டு இருக்காரு. தளபதி விஜயும் ஏ ஆர் ரஹ்மானும் மிகவும் நெருக்கமான நட்புல இருந்துட்டு இருக்காங்க. கமல்ஹாசனுடன் ஒரு புதிய ப்ராஜெக்டில் இணைவதாக கமல் போட்டோ வெளியிட்டு இருக்காரு. மேலும் அறிவிப்பு விரைவில் வரும் எனவும் லைகா நிறுவனம் இந்த பிரம்மாண்ட படத்தை தயாரிக்கிறது எனவும் ரஹ்மான் குறிப்பிட்டிருக்காரு. விக்ரம் நடிக்க உள்ள 58வது படத்திற்கு ரஹ்மான் இசை அமைக்கிறாராம். இந்த படத்தை அஜய் ஞானமுத்து இயக்குறாரு. ரஹ்மான் தொடர்ந்து தமிழ் சினிமாவின் முக்கிய படங்களில் இருக்கிறதால பலரும் ஆர்வமாக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. அடுத்து அவருடைய இசையில் வெளிவர இருக்கும் மிக முக்கியமான படம் விகில். இந்த படத்தில் பல ஸ்பெஷலான விஷயங்கள் இருப்பதாக படக்குழு அடிக்கடி தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சிங்கப்பெண்ணை பாடல் ரஹ்மானின் குரலில் மிகப்பெரிய ஹிட் அடிச்சிருக்கு. இந்த பாடலை அவரே பாடும் வீடியோவும் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்திருக்கு. இதனைத் தொடர்ந்து தளபதி விஜயின் குரலில் முதன் முறையாக ரஹ்மானின் இசையில் பாடியுள்ள வெறித்தனம் பாடல் வெளியாக இருக்காம். இதனை படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. படம் குறித்த ரசிகர்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தகவல் வெளியாக இருக்கு. அதாவது படத்தின் ஒரு பாடலில் விஜயுடன் இணைந்து ஏ ஆர் ரஹ்மான் நடித்துள்ளதாக கூறப்படுது. ரஹ்மான் இது போல எந்த படத்திலும் வந்ததில்லை. இதற்கு முன் கண்டு கொண்டேன் படத்தில் ஒரு விருது வாங்கும் காட்சியில் நடிச்சிருப்பாரு. முதல் முறையாக ஒரு பாடலில் நடிக்க இருக்கிறார் என்பது ஸ்பெஷலான விஷயம்தான். அதுவும் தளபதி விஜயின் படத்தில் விஜயுடன் நடிக்கவிருக்கிறார் என்பது இன்னொரு ஸ்பெஷல். இந்த காட்சியை படத்தில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வமா இருக்காங்க. இதற்கு முன் அவர் வெளியிடும் ஆல்பம் பாடலில் மட்டுமே அவர் நடித்திருப்பார். ஒரு படத்தில் இது போல நடித்ததில்லை. விகில் படத்தில் அடுத்தடுத்த ஸ்பெஷலான விஷயங்கள் வெளிவர காத்துச்சுக்கு. முருகதாஸ் தளபதி விஜயின் படங்களில் ஒரு காட்சியில் வருவார். இதனைத் தொடர்ந்து ரஹ்மானும் தளபதி விஜயுடன் ஒரு காட்சியில் வர இருக்கிறார் என்பது ரசிகர்களுக்கு கொண்டாட்டம்தான். அட்லி தளபதி ரசிகர்களுக்காக வித்தியாசமாக பல விஷயங்களை யோசிச்சு வச்சிருக்காரு. அந்த வகையில் விகில் படத்தில் இன்னும் எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் இருக்காம். கூடிய விரைவில் படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள்.